வெல்கம் டு செம்பாவின் வீடு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிள்ளையாருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை தாங்க பார்க்க போறோம். மோதகம் பார்க்க போறோம். அந்த மோதக கொழுக்கட்டை செய்வதற்கு தேவையான பொருள் சொல்றேன், வாங்க பார்க்கலாம். நான் கோதுமை மாவுல தான் செய்ய போறேன். எல்லாம் அரிசி மாவுல செய்வாங்க, கோதுமை மாவுல தான் செய்யறோம். ஒரு டம்ளர் கோதுமை மாவு, மாவு இணையறதுக்கு மேல் மாவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, நெய் பொரிக்கிறதுக்கு. இந்த கொழுக்கட்டையை வந்து நம்ம பொரிச்சு தான் செய்ய போகிறோம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், முக்கால் டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த கோதுமை மாவை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு போட்டு கிளறிக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிசைஞ்சுக்குவோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு பிசைஞ்சிடுறேன். நம்ம எப்போதும் சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அந்த மாதிரி பிசைஞ்சிடலாம். மாவெல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. நம்ம வந்து நெய் மோதக கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். எண்ணெய் விட வேண்டாம். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுறேன். நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும். பிசைஞ்சு வச்சுட்டேன் கோதுமை மாவை. இப்போ பூரணம் ரெடி பண்ணிக்குவோம். ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும். ரெடி பண்ணிடலாம். சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். வெள்ளத்தை போட்டுருவோம். தண்ணி விட வேண்டாங்க. வெள்ளத்துக்கு தேங்காயும் உள்ளே சேர்த்துடலாம். தண்ணி விட்டோம்னா பாகு வரத்துக்கு நேரம் ஆகும். இந்த வெள்ளை கரைசலும் தேங்காயும் ஒன்று சேர்ந்து சீக்கிரம் ரெடி ஆகிடும். இப்போ தேங்காயும் வெள்ளத்தையும் ஒன்றா சேர்த்துட்டேன். இப்போ இந்த வெள்ளம் சூட்டில் கரைஞ்சிரும். இந்த தேங்காயும் வெள்ளமும் ஒன்று சேர்ந்துடும். அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும். வச்சு வாசனைக்காண்டி நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துறோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பூரணம் பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேல் மாவை நம்ம தேய்ச்சிக்கலாம். கோதுமை மாவை இப்படி சின்ன சின்ன உருண்டையாக எல்லாம் உருட்டி போட்டுட்டேன். இதை இப்போ நம்ம பூரிக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நெய் விட்டு தான் தேய்க்கிறேன். நெய் விட்டு தான் சேர்க்குறேன். நான் நெய் மோதக கொழுக்கட்டைங்கிறதுனால நான் வேறு எதுவும் சேர்க்கலை. நெய் விட்டு தான் சேர்க்குறேன். இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டேன். இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த பூரணத்தை உள்ள அப்படி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதை அப்படியே மடிச்சுக்குவோம். அடுத்ததை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி ஏன்னா சின்ன சின்னதாக செய்வோம். நம்ம நெய்யில் தான் பொரிக்கிறதுனால நெய் நிறைய விட முடியாது. அதனால் குட்டி குட்டியாக செஞ்சுக்கலாம். அப்படி இது கோதுமை மாவுலையும் செய்யலாம், மைதா மாவுலையும் செய்யலாம். நான் இப்போ கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். மைதா மாவுலையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கொழுக்கட்டையை மூடலாம். இப்படி அமைக்கிட்டு அந்த ஓரத்தை இப்படி மடித்து டிசைன் பண்ணிக்கோங்க. நெய்யை ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இப்படி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் செய்யுங்க. ஆனால் சின்ன சின்னதாக பண்ணுங்க. சிம்பிளே இருக்கட்டும். பொறிச்சு எடுத்துக்கலாம். நம்ம லைட் கோல்டன் கலரில் வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஆகாது வேகிறதுக்கு. சீக்கிரம் எடுத்துடுவோம். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நெய்யில் பொறிச்சு எடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் கொடுங்க, லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். செம்பாவின் வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஆல்னு ஒரு பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும்.